அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு அவை ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டாக அறிவிப்பது வழக்கம். அதன்படி கடந்த 2000வது ஆண்டின் அப்போதைய திருத்தந்தையாக இருந்த புனித 2 யோவான் பவுல் யூபிலி ஆண்டை அறிவித்தார். அந்த யூபிலி ஆண்டில் இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றும் என்ற கருப்பொருள் அனுசரிக்கப்பட்டது. இந்த மரபின்படி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025 ஆண்டினை யூபிலி ஆண்டாக அறிவித்தார். இதன் கருப்பொருளான எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதாகும். ஆங்கிலத்திலே பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யூபிலி ஆண்டினை தகுந்த முறையில் தயாரிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2 வத்திக்கான் சங்கத்தின் பின்வரும் 4 ஏடுகளை வாசித்து தியானிக்க அழைப்பு விடுக்கிறார். சாக்ரோ சாந்தும் கொஞ்சீலியம் திருவழிபாடு, லூமென் ஜென்சியம் திரு அவை, தெய் வர்பம் இறை வெளிப்பாடு, லூமென் ஜென்சியம் இன்றைய உலகில் திரு அவை. இதை முகாந்திரமாக கொண்டு முதல் ஏடான சாக்ரோ சாந்தும் கொஞ்சீலியம் அதாவது திருவழிபாடு என்பதின் கொள்கை விளக்கத்தை உங்களிடையே பகிர மகிழ்ச்சி அடைகிறேன். 3000 ஆண்டு வரும் வேளையிலே என்னும் தலைப்பில் திருத்தந்தை 2 யோவான் பவுல் 1994 வெளியிட்ட சுற்றுமடலில் திரு அவை வாழ்வுக்கு 2 வத்திக்கான் சங்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளக்கியுள்ளார். கிறிஸ்து பிறந்து 2000 ஆண்டுகள் நிறைவுற்று மனித இனம் 21 நூற்றாண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இக்காலகட்டத்தில் 20 நூற்றாண்டின் மாபெரும் நிகழ்வாகிய 2 வத்திக்கான் பொது சங்கம் திருத்தந்தை 23 யோவானால் 1962 தொடங்கி 1965 திருத்தந்தை 6 பவுலால் நிறைவடைந்தது. இது உருவாக்கிய மறுமலர்ச்சியை மீண்டும் புதிய முறையில் உள்வாங்கி அதற்கு வெளி உருவம் கொடுக்க வேண்டும் என்று மேற்குறிப்பிட்ட திருத்தந்தை தம் சுற்று மடலில் அழுத்தமாக கூறியுள்ளார். 2 வத்திக்கான் சங்கம் மொத்தம் 16 ஏடுகளை உள்ளடக்கியது. அவற்றுள் முதல் ஏடானது லத்தீனிலே சாக்ரோ சாந்தும் கொஞ்சீலியம் என்றும் தமிழிலே திருவழிபாடு என்றும் அழைக்கப்படுகிறது. திருவழிபாடு 8 உள்ளடக்க சுருக்கமும் கூறுகளும். முதலாவதாக, வழிபாட்டின் இறையியலை சிறந்த முறையில் விளக்குகிறது. ரெண்டாவதாக, திரு அவையின் வழிபாட்டின் பொருளும் செயல்பாடும் என்ன என்பதை முன்வைக்கிறது. மூன்றாவதாக, விவிலியம் திரு அவை தந்தையர் பிற கிறிஸ்துவ சபைகள் பற்றிய அணுகுமுறையை விளக்குகிறது. அருள்பணி சார்ந்த செயல்முறைகளை சுட்டி காட்டுகிறது. நான்காவதாக, பண்பாட்டு மயமாக்கலுக்கும் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. 2 வத்திக்கான் திருச்சங்கம் திருவழிபாடு பற்றி பேசுவதற்கும் அதனை சீரமைப்பதற்கும் கீழ்கண்ட 4 நோக்கங்கள் காரணங்களாகின்றன. முதலாவதாக, கிறிஸ்துவ வாழ்வை நாளுக்கு நாள் வளப்படுத்த வேண்டும். ரெண்டாவதாக, இக்கால தேவைகளுக்கு ஏற்ப திருவழிபாட்டினை தழுவி அமைக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்பிக்கை கொண்டோர் ஒன்று கூட உதவும் அனைத்திற்கும் ஆதரவு அளிக்க வேண்டும். நான்காவதாக, திரு அவையில் அனைவரையும் கொணர ஊக்கமளிக்க வேண்டும். கிறிஸ்துவையும் திரு அவையின் இயல்பையும் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த இந்த திருவழிபாடு சிறந்த முறையில் பயன்படுகிறது. இது நம்மை கட்டி எழுப்புவதோடு கிறிஸ்துவை உலகிற்கு பறைசாற்ற நமக்கு ஆற்றல் தருகிறது.
இது திரு அவையின் அடையாளமாக திகழ்வதால் அனைவரும் இதன் கீழ் ஒன்றாய் கூடுகின்றனர். எனவே கீழே தரப்படும் தத்துவங்களும் விதிகளும் ரோமை வழிபாட்டு முறைக்கே உரியவை என கருதப்பட வேண்டும். சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிபாட்டு முறைகள் அனைத்தும் சம உரிமையும் பெருமையும் பெற்றவை. இவை பாதுகாக்கப்படவும் வளர்க்கப்படவும் வேண்டும். தேவைப்படி சரியான முறைகளின்படி சீர்திருத்தவும் இன்றைய சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப புத்துயிர் அளிக்கவும் வேண்டும். திருவழிபாடு 7 இயல்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இயல் 1, திருவழிபாட்டை சீர்படுத்துவதற்கும் அதனை பேணி வளர்ப்பதற்குமான பொது தத்துவங்கள். இதன் கீழ் திருவழிபாட்டின் இயல்பும் திரு அவையின் வாழ்வில் அதன் முதன்மையும் திருவழிபாட்டு பயிற்சியையும் அதில் செயல்முறையில் பங்கு கொள்ளுதலையும் ஊக்கமளித்தல், திருவழிபாட்டை சீரமைத்தல், மறை மாவட்டத்திலும் பங்கிலும் திருவழிபாட்டு வாழ்வை ஊக்குவித்தல், அருள்பணி சார்ந்த திருவழிபாட்டு செயலை ஊக்குவித்தல் போன்ற பல கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. இயல் 2, நற்கருணை என்னும் தூய்மை மிகு மறை நிகழ்வு. இதன் உள்ளடக்கம் திருப்பலியும் பாஸ்கா மறை நிகழ்ச்சியும், நம்பிக்கை கொண்டோர் திருப்பலியில் செயல்முறையில் பங்கேற்றல், திருப்பலி முறையை சீர்திருத்தி அமைத்தல், விவிலிய செல்வங்களை நிறைவாக வழங்கல், மறையுறை, நம்பிக்கை கொண்டோரின் மன்றாட்டு, திருப்பலியில் பயன்படுத்தப்படும் மொழி, அப்ப ரச வடிவில் நற்கருணை வழங்கல், திருப்பலியின் பிளவுபடா தன்மை, கூட்டுப்பலி போன்றவைகளை பற்றி இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. இயல் 3, பிற அடையாளங்களும் அருள் வேண்டல் குறிகளும். இதில் விவரிக்கப்பட்ட சரத்துகள் அருள் அடையாளங்களின் தன்மை, அருள் வேண்டல் குறிகள், அருள் அடையாளங்கள் மற்றும் அருள் வேண்டல் குறிகள், அருள் பணி சார்ந்த மதிப்பு, அருள் அடையாள சடங்குகளை தழுவி அமைத்தல், இச்சடங்குகளில் பயன்படுத்தப்படும் மொழி, திருமுழுக்கு புகுநிலை, திருமுழுக்கு சடங்கை திருத்தி அமைத்தல், உறுதி பூசுதல் சடங்கை திருத்தி அமைத்தல், ஒப்புரவு சடங்கை திருத்தி அமைத்தல், நோயில் பூசுதல் அருள் அடையாளம், திருநிலைப்பாட்டு சடங்கை திருத்தி அமைத்தல், திருமண சடங்கை திருத்தி அமைத்தல், அருள் வேண்டல் குறிகளையும் ஆசியுரைகளையும் திருத்தி அமைத்தல், அடக்க சடங்கை திருத்தி அமைத்தல் போன்றவைகளை பற்றி தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இயல் 4, திருப்புகழ் மாலை. இதன் உள்ளடக்கம் திருப்புகழ் மாலை கிறிஸ்துவும் திருச்சபையும் ஆற்றல் செயலாகும். திருப்புகழ் மாலையின் அருள்பணி வளமை, திருப்புகழ் மாலையின் மரபு வழி அமைப்பை திருத்தி அமைத்தல், திருப்புகழ் மாலையை திருத்தி அமைப்பதற்கான விதிமுறைகள், திருப்புகழ் மாலை பக்திக்கு ஊற்று, திருப்புகழ் மாலையின் திருப்பாடல்கள், திருப்புகழ் மாலையில் வாசகங்களின் அமைப்பு, திருப்புகழ் மாலையை வேண்டுதல் செய்யும் நேரம், திருப்புகழ் மாலையை வேண்டல் செய்யும் கடமை, திருப்புகழ் மாலையை குழுவாக வேண்டுதல் செய்தல், திருப்புகழ் மாலையை வேண்டுதலில் நம்பிக்கை கொண்டோரின் பங்கேற்பு, திருப்புகழ் மாலையில் பயன்படுத்தப்படும் மொழி போன்றவைகளை பற்றி இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. இயல் 5, திருவழிபாட்டு ஆண்டு. இதில் விவரிக்கப்பட்ட சரத்துகள் திருவழிபாட்டு ஆண்டின் பொருள் ஞாயிறு ஆண்டவரின் நாள், திருவழிபாட்டு ஆண்டை திருத்தி அமைத்தல், தவக்காலம், தூயவர்களின் திருவிழாக்கள் போன்றவைகளை பற்றி இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. இயல் 6, திரு இசை. இதில் விவரிக்கப்பட்ட சரத்துகள்
திரு இசையின் மாண்பு, திருவழிபாட்டு நிகழ்ச்சியை ஆடம்பரமாக கொண்டாடுதல், பாடகர் குழுக்களை ஊக்குவித்தல், இசை பயிற்சி, கிரகோரி இசையும் பல்லிசையும், சமயம் சார்ந்த மக்கள் பாடல்கள், நற்செய்தி அறிவிக்கப்படும் நாடுகளில் திரு இசை, குழுலிசை பெட்டியும் இசை கருவிகளும், இசை அமைப்பாளர்களின் பணி போன்றவைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இயல் 7. திருக்கலையும் திருவழிபாட்டு பொருள்களும். இதன் உள்ளடக்கம்: திருக்கலையின் மாண்பு, கலைப்பாணிகளுக்கு உகந்த சுதந்திரம் உண்டு, சமய உணர்வுக்கு ஏற்ப கலைப்பாணிகள் அமைய வேண்டும், கலைஞர்களை உருவாக்கல், திருக்கலை பற்றிய விதிகளை திருத்தி அமைத்தல், திருப்பணியாளர்களுக்கு திருக்கலை பயிற்சி, ஆயருக்கே உரிய அணிகள் சின்னங்கள் போன்றவைகளை பற்றி இதில் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த 18 வாசித்து உள்ளார்ந்த முறையில் தியானித்து அதனை வாழ்வாக்கிட என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தேங்க்யூ.